இடஒதுக்கீடை பற்றி உங்களுடைய கருத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியிருக்கிற கருத்து வந்து, இடஒதுக்கீட்டால் இழிவு என்பது ஒரு தாழ்வன உளவியலின் மன வெளிப்பாடுன்னு ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு, அதை எப்படி பாக்குறீங்க? மேலும் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அதான் அவருக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதுனால தான் இடஒதுக்கீடு வேணும்னு கேட்கிறாரு. நாங்க தாழ்வு மனப்பான்மை இல்லாதனாலையும் நாங்கள் வந்து வெளியே வரணும்னு நினைக்கிறோம். எங்களுக்கு எங்களுடைய அடையாளத்தை மீட்டெடுக்கிறது ஒன்று தான் இந்த சமுதாயத்தினுடைய விடுதலை. என்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா லீடர்ஸுமே என்ன பேசுவாங்கன்னா, முதல்ல யூ லிபரேட் யுவர் செல்ஃப், பி ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப், உன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கிறது தான் உலகத்தினுடைய எல்லா அது வந்து எல்லாருடைய கோட்பாடு. அதாவது ஈழத்தில் போராடிய பிரபாகரன் தன்னை தமிழனாக அடையாளப்படுத்துன்னு சொன்னார். காந்தி உன்னை இந்தியனாக அடையாளப்படுத்துன்னு சொன்னார். பெரியாருடைய கொள்கை திராவிடன் எனக்கு மாறுபட்ட கருத்துனா கூட திராவிடன் என்று அந்த அதே அடையாளப்படி சொன்னாங்க. உலகத்தில் நடந்த அனைத்து போராட்டங்களையும் அடையாளத்துக்கான போராட்டம் தான். ஆச்சா, அடையாளத்துக்கான போராட்டத்தில் தேவதோட வைக்கிறது புரிஞ்சுக்கலைன்னா இஸ் அன்பிட் பி ஒரு தலித் லீடராக இருக்கிறது ஒரு திடீர்னு சொல்லிக்கிறது அருகது இல்லைன்னு சொல்கிறேன். இல்லை, அவர் அடையாள போராட்டத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவர் என்ன கேட்கிறார் என்றால், அது அவருக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லையே. அட்டவணை சாதிகளோடு நாங்கள் இருப்பது எங்களுக்கு கௌரவ குறைச்சலாக இருக்கிறது அப்படின்னு. அப்படிதான், அதாவது எஸ்சி என்ற ஒரு முத்திரை அவசியம் இல்லை. இல்லை, அந்த பேரில் என்ன இருக்குன்னு கேட்குறது. எல்லா பேர்லையும் பேர் இல்லாமல் என்ன இருக்குது? ஏன் திருமாவளவன் பேர் மாற்றினார், அவங்க அப்பா பேர் பேர் மாற்றினார். தொல்காப்பியர் என்ன அங்கனனாக இருந்த பேர் அப்பா தொல்காப்பியர் பேர் மாற்றினார். ஏன் கட்சிக்காரர் பேரெல்லாம் வந்து குப்பனையா வந்து குணசேகரன் மாற்றுறாங்க? அவங்க கட்சிக்காரருடைய பேரெல்லாம் எதுக்கு மாற்றினாங்க? அந்த பேரில் இருக்கலாமே. திருமாவளவன் வைக்கக்கூடிய மற்றொரு குற்றச்சாட்டு, உழைக்கும் மக்களை ஒன்று சேர விடாமல் பாரதிய ஜனதா விடுத்த வலையில் புதிய தமிழகம் கட்சி சிக்கிவிட்டது அப்படின்னு சொல்றாரு. அவரை வந்து மனசாட்சியோடு கேட்க சொல்லணும். 1998 மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்காக போராட்டத்தை உச்சகட்டமாக நடத்தி கொண்டிருந்தேன். அங்கே இருக்கக்கூடிய மக்களில் வந்து 70 அதாவது வந்து அங்கே ஜாதி வித்தியாசம் இல்லாமல் தான் தொழிலாளர்கள் தான் போராடுறோம். ஆனால் திருமாவளவன் தான் வந்து முதல்ல வந்து அங்கே இருக்கக்கூடிய 150 பிரித்து நேர் எதிராக அந்த போராட்டத்துக்கு எதிராக செயல்படுத்த திருமாவளவன் ஆச்சுங்களா. அதே போல் வந்து நான் வந்து திருமாவளவனுக்கு முன்கூட்டியே வந்து தமிழகத்தினுடைய எல்லா பகுதிகளுக்கும் போய் சேர்ந்து கொடியேற்றி தேவேந்திர வேளாளர் ஆதிராளர் அருந்தி என்ற மூன்று வார்த்தையை பயன்படுத்தி அன்னசம்பந்தர்களை ஒன்றுபடுத்திட்டு வந்தேன். சிறுவத்தூர் என்ற பகுதியில் புதுப்பட்டி என்ற ஒரு கிராமத்தில் நடந்த தேவேந்திர வேளாளருக்கும் ஆதிராளருக்கும் மோதலை வந்து தமிழ்நாடெங்கும் கொண்டு போய் பரப்பி பள்ளர் கீழே வந்து பரையர் போய் இருக்கிறதா என்ற கோஷத்தை உள்ள வச்சு ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவரும் புதிய தமிழகத்தில் இருந்த மக்களை பிரித்து கொண்டு போன குற்றவாளி திருமாவளவன்.